என் பொண்ணோட எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. யாருக்கு தான் இருக்காது, 2 மாசத்துக்கு அப்புறம் மால் வந்திருக்கோன்னா சும்மாவா? ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு முன்னாடியே இங்கே எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ 0 கேசஸ் இருக்குது. ஸோ மாலில் கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்தது, ஒன்றும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டில் வந்து கிட்ட கிட்ட இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு பேன் போட்டு வச்சுருந்தான். அதே மாதிரி இங்கெல்லாம் நிறைய கொச்ச கொச்சான்னு இருக்கும், பக்கத்தில் டேபிள் சேர்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தள்ளி தள்ளி வச்சுருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா, ப்ளே ஏரியாலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, ஆனாலும் லைஃப் சீம்ஸ் டு பி நார்மல். இங்கே வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல மாலுக்கு போச்சே. ஒன்று விஷயம் என்னென்னா, எந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடிலையும் சானிடைசர் வச்சுருக்காங்க. ஸோ போர்ச்சியும் சானிடைஸ் பண்ணிக்கணும், வரிச்சியும் வெளியே வரிச்சியும் சானிடைஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் இருந்தது. மாலுக்கு போய் ஒரு வழியாக சலூனுக்கு போனது தான் நமக்கு மனசில் சந்தோஷம். எனக்கு ஏன் இவ்வளோ அலப்பறை பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து எங்களோட கல்யாண நாள். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ப்ரிப்பரேஷன்ஸ் தான், கேக் பண்ண, அதுக்கப்புறம் இது வந்து ரஸ்மலைக்கு பன்னீர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ரஸ்மலை. இதோட ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் வந்து லிங்க் பண்ணி விடுறேன், நீங்கள் வேணா பாருங்கள். அதே மாதிரி ராய்த்தா பண்ணுறதுக்கு பூந்தி பண்ணிட்டேன். ஸோ என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னபோது, இன்றைக்கி வந்து கல்யாண நாள். ஸோ சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் மூடி இருக்கிறதுனால நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போக முடியாது, கரெக்டாக. ஸோ வீட்டிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணால் எப்படி சூப்பராக இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வந்து, சரி ஹோம் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட்டு. ஸோ காலம்பறந்து சுவாமிலாம் கும்பிட்டுட்டு யூஸ்வலாக பெரியவாளோட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, என்ன ஒரு ஐடியானா, நம்ம வந்து வெளியே எங்கேயும் ரெஸ்டாரண்ட் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி. ஸோ இவங்க என் மாமனார் அப்பா இவர் எல்லாருமே வாசல்லேருந்து உள்ளே நம்ம வீட்டுக்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி வராங்க. ஸோ எல்லாரையும் நல்லா பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு, என் பொண்ணையும் பையனையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ இவெல்லாம் இப்போ வெளியேருந்து ஆக்சுவலி ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே வாங்கன்னு சொன்னேன், ஆனால் அது வரைக்கும் லஞ்ச் டைம் ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டு வாசல்லேருந்து இவங்கெல்லாம் இப்போ நடந்து வராங்க. ஸோ வந்து ப்ராப்பராக நான் ஒரு மெனு போட்டு அதை பிரிண்ட் எடுத்து அவளுக்கு கொடுத்து, ரெஸ்டாரண்ட்ல எப்படி நம்ம ஆர்டர் எடுப்போம் அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு ப்ராப்பரான லஞ்ச் மெனு. அப்பட்டைசர் அதாவது ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி பக்கோடா, ட்ரிங்க்ஸுக்கு மேங்கோ லஸ்ஸி. மெயின் மெனுவில் வந்து 2 இருந்தது, ஒரு ரெகுலர் தாலி, ஒரு ஸ்பெஷல் வெஜ் தாலின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெசர்ட்லேயும் 2 ஆப்ஷன் இருந்தது, ஒரு சாக்லேட் மில்க் கேக், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட். அவங்களுக்கு கொடுத்துட்டேன் போதும். அதுக்கோசரம் ஆக்சுவலாக பார்த்தோம்னா குழந்தைய ஒரு ஆள் பார்த்துட்டா தான் மிச்சம் எல்லாரும் சாப்பிட்லாம். ஸோ என் ஆத்துக்காரர் வந்து குழந்தைய வச்சுன்னு சைடில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் இவெல்லாம் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாமே லஞ்ச் மெனுவை. ஸோ ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சிட்டு இங்கே லஞ்ச் மெயின் மெனுவோட ப்ரிப்பரேஷன். ஸோ தந்தூரி ரொட்டி பண்ணியிருந்தேன் மெனுவில், இதெல்லாம் தான் நம்ம மெனுவோட ஐட்டம்ஸ். ஸோ என்னெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா, சலாடு, ரைத்தா, ரஸ்மலாய், பால் பாயசம், தால் தடுக்கா, வெஜ் ஜல்ஃப்ரேசி, பாலக் பன்னீர், பக்கோடா, மேங்கோ லஸ்ஸி, தந்தூரி ரொட்டி, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ். இதுதான் அன்னைக்கியோட மெனு. அதே மாதிரி டெசர்ட்டுக்கு வந்து சாக்லேட் மில்க் கேக், அதாவது இந்தியன் வெர்ஷன் ஆஃப் மெக்சிகன் ட்ரெஷ்லெஸ் கேக் பண்ணியிருந்தேன்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வெஜ் ஜல்ஃப்ரேசி காய் வந்து ரொம்ப குவிக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த காய்க்கு. எண்ணெய் சூடானதுக்கும் ஜீரகமும் அப்புறம் காஞ்ச மிளகாவும் தாளிச்சுட்டு அதில் வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சியும் பூண்டும் ரெண்டு பல்லும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள். ரொம்ப நேரம் எதுவுமே வதக்க வேண்டாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம், மசாலா ஒரு 2 நிமிஷம், அந்த மாதிரி தான். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த வெஜிடபிள் ஜல்ஃப்ரேஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இது டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் கடையில் கிடைக்காதுன்னா நீங்கள் வந்து கெச்சப் கூட சேர்த்துக்கலாம் இங்கே. ஸோ ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டேஞ்சி ஸ்வீட் எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் டொமேட்டோ கெச்சப் செட்டிங்னா. அதுக்கப்புறம் மசாலாவும் எல்லாம் வேகிறதுக்கோசரம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கி வதக்கிக்காங்க. ஸோ இந்த பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன காய் இருக்கோ அந்த காய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பொடிசாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்டுட்டு சட்டியோட ஒட்டிக்காம இருக்க கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா கொஞ்சம் தண்ணியும் போட்டாச்சு, வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன காய் அவைலபிளோ அது சேர்த்துக்கங்க. காய்கறி போட்டாச்சு. கொஞ்சம் மிளகு பொடி போடணும். ஒரு நிமிஷம் ரெண்டா சேர்ந்து வந்த அப்புறம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கு டேயோட ப்ரிப்பரேஷன் இல்லை. அன்னைக்கு வந்து எக்கச்சக்க வேலை இருந்தது, கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது. அதனால அன்னைக்கு என்னால் ரெசிபி ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து அம்மாட்ட ஸ்பெஷலாக சொல்லி உங்களுக்கோசரம் இந்த வெஜிடபிள் ஜல்ஃப்ரேசி ரெசிபி ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை தவிர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் நான் பண்ணியிருந்தேன். அம்மா தான் பண்ண ஆக்சுவலி. அது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த ரெசிபி இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தால் தடுக்கா வந்து ரொம்ப சிம்பிள். வெண்ணெய் பருப்பு வேக வச்சுட்டு மேலேருந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணி கடுகு, ஜீரகம், மிளகு, ஹிங்கு, ஹிங்குக்கு என்ன சொல்லுவோம், பெருங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு வேணா பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி கூடுதல் டேஸ்ட்டுக்காக சின்ன பீஸ் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாதி முதல்ல விட்டுடணும். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அதை சூடாக்கி பாதி விட்டீங்கன்னா டேஸ்ட் தனி. ஓகே, அம்மா சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அம்மா என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து எண்ணெயில் கூடுதல் டேஸ்ட்டுக்காக வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு பாதி ஃபஸ்ட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காரும் போது அதை திருப்பி சூடாக்கி மேலேருந்து விட்டோன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அதுதான் அம்மா பண்ணா. நான் வந்து அன்றைக்கி ஸ்வீட்ஸ் தான் பண்ண சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் அம்மா ரெசிபி. அந்த வெஜிடபிள் ஜல்ஃப்ரேசி கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இன்னொரு வாட்டி அம்மாட்ட ஸ்பெஷலாக சொல்லி ஷூட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் முக்கால்வாசி வதங்கியிருக்கும். ஸோ நான் கேமராவை திருப்பி அந்த பக்கம் காமிக்கிறேன் இந்த சிச்சுவேஷன்னு. ஸோ இந்த காய் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் கலர் மாதிரினா போதும்னு சொல்கிறேன். அது க்ரன்ச்சியாக இருந்தால்தான் வாயில் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கடைசியாக கேரட். ஏன்னா கேரட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் அருமையாக இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கொடை மிளகாய் எல்லாமே நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரெட் கொடை மிளகாய் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால அம்மா ஃப்ரோசன் தான் இன்னைக்கு சேர்த்துருக்காரு. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இதுதான் அதுதான் இல்லை. ஆனால் பேபிகார்ன் கிடச்சா சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்குது. மிளகு கூடுதல் டேஸ்ட்டு, காரம் விரும்பாதவா இருக்கு. மேலேருந்து கொஞ்சம் முடக்கு பொடி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் இந்த வெஜிடபிள் காய் வெஜிடபிள் ஜல்ஃப்ரேசி ரெடி. ரொம்ப ஈஸி, குயிக்காக இருந்தது. அது மாதிரி ஆனால் டேஸ்ட் வந்து தாறுமாறாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்னா ஒரு அடிஷ்னல் டிப் என்ன சொல்கிறான் அம்மானா, மேலேருந்து நல்லா வெண்ணெயை போட்டேன்னா அது நல்லா வெண்ணெய் உருகிட்டு ஷைன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ப்ளஸ் ஃப்ளேவர் அது தனி சொல்லவே வேண்டாம். ஸோ டோட்டலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அம்மா மாப்பிள்ள அதாவது யாத்திரையாளர் வந்து இவ்வளோ எண்ணெய் போட்டாலே ஐயோ மாமி என்ன இவ்வளோ எண்ணெய் போட்டேன்னு சொல்லுவார். ஸோ அதனால் அம்மா வெண்ணெய் நெய் எல்லாம் அவாய்ட் பண்ணுறா. அன்னைக்கு போட்டிருந்தேன் அம்மா ரைட்டாக
அன்னைக்கு போட்டிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பண்ணோம் ஃபுல்லாக செட்டப்பும் அந்த மாதிரி இருந்தது ஸோ காய்க்கு அந்த மாதிரி டேஸ்டே வந்தது இன்றைக்கி வேணா போடல உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்காங்க ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த காய் நமக்கு ரெடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஸ் அ வ்ளாக் எடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப புதுமையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவங்க தான் ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணாங்க நீ கண்டிப்பாக இதோட வ்ளாக் போடுன்னு ஸோ என்கிட்ட இருந்த ஃபுட்டேஜை வந்து கொஞ்சம் இங்கே அங்கே யூஸ் பண்ணி உங்களுக்கோசரம் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப ப்ராப்பரான வ்ளாக் இல்லை அதுக்கோசரம் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒகேஷனுக்கு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்ஸு செம்மையாக போகிறாராங்க வீட்டில் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்ப்ரைஸாக காரில் ஒரு டிரைவ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்பராக வ்ளாக் எடுத்து உங்களுக்கு போடக்கா பார்க்குறேன் நான் அது வரைக்கும் திஸ் இஸ் சுஷ்மா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒன் பேபி மாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் அடிக்கடி அங்கே போட்டுட்டு இருப்பேன் உங்களுக்கு ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டேக் கேர் பாய்